மாணவச்செல்வங்களே, இன்றைய காணொலியில எட்டாம் வகுப்போட ஐந்தாவது இயலின் இரண்டாவது செயல் பகுதியாகிய பாடறிந்து ஒழுகுதல் என்னும் செயல் பகுதி தான் பார்க்க போறோம். இந்த காணொலி பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்லாது டெட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்குரிய தேர்வர்களுக்கும் பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது. இதே போன்ற நம்ம தமிழாசிரியர் சேனல்ல பிஜிடிஆர்பி தமிழ் நெட் மற்றும் ஸ்லெட் தேர்வுகளுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பாடங்களின் காணொலிகளையும் மூல நூலின் அடிப்படையில் தொடர்ச்சியாக காட்சிப்படுத்தி வந்துட்டு இருக்கேன். இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரியர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் சொல்றதுக்குள்ள உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். எட்டாம் வகுப்போட ஐந்தாவது இயலின் இரண்டாவது செயல் பகுதி பாடறிந்து ஒழுகுதல். இந்த செயல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறப்ப கலித்தொகை அப்படிங்கிற நூல்ல தான் எடுத்திருக்காங்க. கலித்தொகைனா என்ன அப்படின்னு கேட்டா கலிப்பாவினால் ஆன தொகை நூல். இது ஒரு சங்க இலக்கிய நூல். சங்க இலக்கிய நூலை நம்ம எப்படி பிரிப்போம்னா பாட்டும் தொகையும் சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாட்டு என்பது பத்து பாட்டையும் தொகை என்பது எட்டு தொகையும் குறிக்கக்கூடியது. அந்த வகையில கலித்தொகை என்பது எட்டு தொகை நூல்களில் ஒன்று. எட்டு தொகையில மொத்தம் எட்டு நூல்கள் இருக்கு. அதுல ஒரு நூல் தான் கலித்தொகை. இது கலிப்பா என்னும் பா வகையால் ஆனது. அதனால இதுக்கு கலித்தொகைன்னு பேர் வந்துச்சு. கல்லிப்பா அப்படிங்கிறது ஒரு பா வகை. தமிழில் உள்ள பல பாக்கள் வகைகள் இருக்கு. ஆசிரியப்பா, வெண்பா, அது போன்று கலிப்பா என்பது ஒரு வகை பா. அந்த கலிப்பாவினால் ஆனதுனால இதுக்கு கலித்தொகை அப்படின்னு சொல்லி பேர் இருந்துச்சு. இந்த கலித்தொகையில 150 பாடல்கள் இருக்கு. 150 பாடல்களையும் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஐந்து திணைகளுக்குள்ள ஐந்து பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. ஐந்து திணை நமக்கு நல்லாவே தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது எல்லாமே குறிஞ்சி திணை பாடல்களும் சரி, முல்லை திணை பாடல்களும் சரி, மருதத்திணை பாடல்களும் சரி, நெய்தல் திணை பாடல்களாக இருக்கட்டும், பாலை திணை பாடல்களாக இருக்கட்டும், இது எல்லாமே கலிப்பாவினால் பாடுறதுனால கலித்தொகையில மட்டும் அதை வந்து குறிஞ்சி பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. குறிஞ்சி களி, முல்லை களி, மருத களி, நெய்தர் களி, பாலை களி என்று இந்த களி என்னும் பாவகையை பின்னாலேயே சேர்த்தா சொல்லியிருப்பாங்க. அப்ப கலித்தொகையில மட்டும் இந்த ஐந்து இணைகளை எப்படி சொல்றாங்கன்னா குறிஞ்சி களி, முல்லை களின்னு சொல்றாங்க. கலித்தொகையை தொகுத்த நல்லந்துவனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். கலித்தொகையில இந்த ஐந்து வகை இருக்குன்னு சொன்னா ஐந்து நிலத்துக்கும் ஐந்து திணைக்குமான பாடல்களை ஒவ்வொருத்தரும் பாடியிருக்காங்க. அதுல நல்லந்துவனார் நெய்தர் களித்தினையை முழுமையா பாடியிருக்காரு. நல்லந்துவனார் என்னும் புலவர் தான் நெய்தர் களி பாடல்களை முழுமையா பாடியிருக்காரு. இந்த கலித்தொகையை தொகுத்தவரும் அதே நல்லந்துவனார் தான். இந்த நல்லந்துவனார் சங்ககால புலவர்கள் ஒருவராக அறியப்படுகின்றார். சரிங்களா? அப்போ மொத்தம் 150 பாடல்கள் இருக்கு. அதுல நல்லந்துவனார் இயற்றிய நெய்தர் களியிலிருந்து ஒரு பாடல் நமக்கு இங்க பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க. அந்த பாடப்பகுதியை பார்க்க அதற்கு முன்பாக அந்த நுழையும் முன் பகுதியில இந்த நூல் வழியாக இந்த கலித்தொகை பாடல் வழியாக பாடறிந்து ஒழுகுதல் என்னும் இந்த செயல் வழியாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம். அன்பு, அறிவு, பண்பு போன்றவை ஒவ்வொரு மனிதனும் வளர்த்து கொள்ள வேண்டிய உயர் குணங்கள் ஆகும். மனிதனையும் விலங்கையும் வேறுபடுத்துறது எது அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இந்த மூன்று குணங்கள் நம்ம சொல்லலாம். அன்பு, அறிவு, பண்பு இல்லையா, இது ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக வளர்த்து கொள்ள வேண்டிய உயர்ந்த குணங்கள் அப்படிங்கிறாங்க. இச்சொற்களின் பொருளை மேலோட்டமாக அனைவரும் அறிவர். அன்புனா என்ன, அறிவுனா என்ன, பண்புனா என்ன அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒற்றை வரையில சொல்லுவோம், அன்புனா பாசமா இருக்கிறது, அறிவுனா நிறைய நூல்களை படித்து அறிவை வளர்த்துக் கொள்ளுதல், பண்புங்கிறப்ப நல்ல பழக்கங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருந்தா நல்ல பண்புன்னு அர்த்தம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா கலித்தொகை இந்த ஒவ்வொன்றுக்கும் நுட்பமான பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி அன்புக்கான விளக்கம், அறிவுக்கான விளக்கம், பண்புக்கான விளக்கம் என்று ஒவ்வொரு சொல்லுக்கான விளக்கத்தையும் நுட்பமான பொருளையும் கலித்தொகை பாடல் வழியாக தான் நம்ம இந்த செயல் வழியில் செயல் மூலமா தெரிஞ்சுக்கோம். சரிங்களா? வாங்க பாடப்பகுதி. இது கொஞ்சம் பெரிய பகுதியா இருக்கிறதுனால நான் ஐந்து ஐந்து வரிகளாக நான் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கேன். முதல் ஐந்து வரிகளை பார்த்துடலாம். ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு அளந்தவர்க்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். அப்ப இங்க ஒவ்வொரு சொல்லுக்குமான விளக்கம் சொல்றாங்க. அதாவது ஆற்றுதல் என்பது அப்படிங்கிறாங்க. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல். ஆற்றுதல் என்பது இல்வாழ்க்கையை நடத்துதல். இல்வாழ்க்கைனா குடும்ப வாழ்க்கை இல்லையா. நம்மகிட்ட வந்து யாராவது குடும்ப வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லி ஒற்றை வரையில கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்க, அந்த குழந்தைகளை நல்லபடியா படிக்க வைப்பாங்க, நல்லா வளர்ப்பாங்க, அவங்க உறவுக்காரங்களோட எல்லாம் ஒன்னா கூடி வாழ்ந்தா அதுக்கு பேர் தான் இல்லறம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
இல்லையா? ஆனால் கலித்தொகை சொல்லக்கூடிய விளக்கம் இல்வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னா, இல்வாழ்க்கைங்கிறது தனக்கும் தனது மனைவிக்கும் மக்களுக்கும் குடும்பத்தாருக்கும் உறவுக்கு மட்டும் வாழ்ற வாழ்க்கை, இல்லற வாழ்க்கைன்னு நாம இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கோம். அது தவறு. இல்லறம்னா அது மட்டும் கிடையாது. ஆற்றுதல் என்பது இல்வாழ்வையை இல்வாழ்க்கையை சிறப்பாக நடத்துதல் என்பது ஒன்று, அளந்தவருக்கு உதவுதல், வறியவர்களுக்கு உதவி செய்யறதா சரியான இல்வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. அதனாலதான் அது இல் அறம் அப்படின்றாங்க, இல்லையா? ஆமா, இல்லத்தில் நிகழ்த்தக்கூடிய அறம். எது அறம்? விருந்தோம்பல் இல்லறத்தாரோட அறம். நம்ம முன்னால ஏதாவது துன்பப்பட்டு இருந்தா, வறிய நிலையில இருந்தா அவர்களுக்கு உதவுவது இல்லறத்தின் கடமை. அதனாலதான் சொல்றாங்க ஆற்றுதல். ஆற்றுதல் என்றால் இல்வாழ்க்கை. ஒருவன் குடும்ப வாழ்வை சிறப்பா நடத்தலாம் அப்படின்னு சொன்னா, தான் குடும்பத்தை மட்டும் நல்லபடியா வச்சுக்கிட்டா போதாது. தன் கண் முன்னால யாராவது சிரமப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, வறுமையில இருக்கிறாங்க என்றால் அவர்களுக்கு உதவி செய்வதும் அந்த இல்லறத்தானின் கடமை அப்படிங்கிற. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தவர்க்கு உதவுதல். அளந்தவர் என்றால் வறியவர்கள், அவர்களுக்கு உதவி செய்யறதும் இல்லறத்தானோட மிக முக்கியமான கடமை. அது கண்டிப்பா இருக்கணும். அடுத்தது போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. அது நம்ம போற்றுதல் அப்படின்னா பாதுகாத்தல். பாதுகாத்தல் என்பது அன்புடையோரை பிரியாமல் புணர்ந்தார் அப்படிங்கிறப்ப நம்மோட சேர்ந்திருக்கணும். நம்மோட யார் சேர்ந்திருப்பாங்க? நம்ம மேல யாருக்கு அன்பு இருக்கோ அவங்கதான் நம்மோட சேர்ந்திருப்பாங்க. அப்ப போற்றுதல் பாதுகாத்தல்னா என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள், நம்மோடு சேர்ந்து வாழக்கூடியவர்களை எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்காம அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அவர்களை பாதுகாத்தலதான் போற்றுதல் அப்படிங்கிறது. போற்றுதல் என்பது பாதுகாத்தல். யார பாதுகாக்கணும்? புணர்ந்தாரை பிரியாமல் பாதுகாக்கணும். புணர்ந்தார் என்பது அன்புடையோரை, நம்மிடம் யார் அன்பா இருக்காங்களோ அவர்களை பிரியாமல் சேர்ந்து அவங்களோட இணைந்து அவர்களுக்கு வரக்கூடிய துன்பத்திலையும் சிரமத்திலையும் அவங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறது தான் போற்றுதல் அப்படிங்கிறாங்க. அடுத்தது மூன்றாவது, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிறாங்க. அது என்ன பண்பு? நம்ம கிட்ட பண்பு அப்படின்னு கேட்டா நல்ல குணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப நல்ல குணம்னா என்ன? எது நல்ல குணம், எது பண்பு அப்படிங்கிறப்போ நல்லந்தவனார் விளக்கம் சொல்லப்படுங்க. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பாடு கூட்டல் அறிந்துன்னு அந்த சொல்ல பிரிக்கலாம் இல்லையா? எந்த பாடு அப்படின்றப்போ நமது சான்றோர்கள் காட்டியிருக்காங்க இல்லையா, வழி பாடு என்றால் வழி என்ற ஒரு பொருளும் உண்டு. நமது முன்னோர்கள் நமக்கு முன்னால வாழ்ந்து காட்டியிருக்காங்க ஒரு வாழ்க்கைய, எப்படி வாழணும், எது நல்லது எது கெட்டது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்னோர்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் நமக்கு ஒரு வழியை காமிச்சிட்டு போயிருக்காங்க இல்லையா? அந்த வழியில் நடக்கிறது ஒழுகுதல் என்றால் நடத்தல். பாடறிந்து என்றால் சான்றோர்கள் காட்டிய வழியில் நடக்கிறது தான் பண்பு. புதியதாக நீ பண்பெல்லாம் கண்டுபிடிக்க வேணாம், உருவாக்க வேண்டாம். சான்றோர்கள் ஏற்கனவே வாழ்ந்துட்டு போயிருக்கான். அந்த வாழ்க்கை அனுபவத்தை அந்த பாடத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்தாலே போதும், அதுதான் சிறந்த பண்பு அப்படிங்கிறாரு. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அடுத்தது அன்பு எனப்படுவது. இப்ப அடுத்த கேள்வி வருது, அப்ப அன்புனா என்ன? அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை. கிளை என்றால் உறவு அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லையா? செராமை என்றால் வெறுக்காமை. தனது உறவினர்களை வெறுக்காமல் அவர்களோடு அன்பாக வாழ்தல். முதல்ல அன்புனா எங்க இருக்கணும்னா, வீட்டுக்குள்ள இருந்த சக மனிதர்கள் மீது அன்பு இருக்கணும் இல்லையா? அதான் அன்பு. அந்த அன்பு எங்க காட்டுவான்? வீட்டுக்குள்ள எவன் ஒருத்தன் தனது உறவினர்களோடையும் தனது குடும்பத்தாரையும் அன்பா இருக்கானோ அவன் தான் உலகத்தார்க்கு அன்பு காட்டுவான். வீட்டுல இருக்கவங்களோட வெறுப்பா நடந்துகிட்டு வெளியில உலகத்துல இருக்கவங்க எல்லார்ட்டையும் போய் அன்பு காட்டினா அந்த அன்புக்கு பயனா இல்லையே? அப்ப அன்பு எனப்படுவது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? உறவுகள்ல இருந்து ஆரம்பிக்கணும். தன் கிளை தனது உறவுகளை வெறுப்பு இல்லாமல் வெறுக்காமல் அவர்களோட அன்பாக கூடி வாழணும், அததான் அன்புங்கிறாங்க. ஏன் இங்க தன் கிளைன்னு மட்டும் சொல்றாங்க? அன்புனா உலகத்தாரிடம் அன்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்படின்னா அதுக்கான விளக்கத்தை தான் நான் சொல்றேன். முதல்ல எந்த செயலா இருந்தாலும் எங்க இருந்து தொடங்குதுன்னா, குடும்பத்திலிருந்து தொடங்குது. ஏன்னா குடும்பத்தை குடும்பம் என்ன எந்த நேரத்தை நோக்கி ஆகிறது? குடும்பங்கள்லாம் சேர்றதா அடுத்த சமூகம், அந்த சமூகம் எல்லாம் ஒன்றுதான் நம்ம உலகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ தனி மனிதன் வந்து எங்க இருந்து வெளிப்படுறான் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல இருந்தா ஒரு தனி மனிதன் வெளிப்பட்டு அவன் அதுக்கப்புறம் சமூகத்தை நோக்கி நகர்றான் இல்லையா? அப்ப அன்பு எனப்படுவது எங்க ஆரம்பிக்கணும்னா, தனது குடும்பத்துல தனது உறவுக்காரங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கணும். அன்பு எனப்படுவது தன் கிளை. கிளை என்றால் உறவு. தனது உறவினரை செராமை என்றால் வெறுக்காமல் அவர்களோடு அன்பாக கூடி இருக்கிறதா அன்பு அப்படிங்கிறார் நல்லந்தவனார். அடுத்த கேள்வி, அறிவு எனப்படுவது. அறிவுனா என்ன?
அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றால் அது ரொம்ப முக்கியம். அறிவு என்பது பேதையார் அப்படின்னா அறிவற்றவர்கள், அறிவில் குறைந்தவர்கள் கூறும் சொல் அப்படின்னா அவர்கள் பேசக்கூடிய சொற்களை நோன்ற என்றால் பொறுத்து கொள்ளுதல். எல்லாரும் ஒரே அளவு சமமான அறிவு திறனோட இருக்குமானா கண்டிப்பா இல்ல. சில பேர் அதீத அறிவோட இருக்கான், சில பேர் அடிப்படை அறிவு கூட இல்லாம இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அறிவு நிலையில் சற்று குறைந்தவங்களதான் பேதையார் அப்படிங்கிறாங்க. உண்மையான அறிவுனா என்ன அப்படின்னா, ஒருத்தர் நம்ம முன்னால வந்து ஏதோ தெரியாம அவன் புரிதல் இல்லாம பேசுறான் அப்படின்னா அவன்கிட்ட போய் கோபப்பட்டோம்னா நம்ம அறிவுள்ளவர்கள்னு அர்த்தமா இல்லையே. இப்ப என்ன பண்ணணும், பேதையார் சொல் நோன்றல், அறிவில்லாதவர்கள் சொல்லும் சொற்களையும் பொறுத்துக்கணும். அவனுக்கு தெரியற பாப்பாவும் அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், அவனுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் இல்லையா. சரி தம்பி நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிடலாம் இல்லையா. அப்ப அதுதான் அறிவு. அறிவில்லாதவர்களின் சொல்லும் சொற்களை கூட பொறுத்து கொள்ளுதல் தான் உண்மையான அறிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு நிறைய பொறுமை வேணும் இல்லையா. நமக்கு கோபம் வந்துடும், நம்ம முன்னால அறிஞர், அதாவது அறிஞர்கள் கூடி இருக்கிற அவையில, படித்தவர்கள் கூடி இருக்கிற அவையில யாராவது ஒருத்தர் வந்து தவறான ஒரு கருத்தை பதிவு செய்யறப்ப அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் கோபம் வரும். ஆனா உண்மையான அறிவுங்கிறது என்ன தெரியுமா, அவன் சொல்லக்கூடிய சொற்கள்ல இருக்கக்கூடிய பிழைகளையும் பொறுத்துக்கணும். ஏன்னா அவனோட அறிவுத்திறன் அவ்வளவுதான், அவனுக்கு அறிவு கேட்டிய வரைதான் அவனால சொல்ல முடியும், அதுக்கு மேல அவனால சொல்ல முடியாது இல்லையா அப்படிங்கிற அந்த இயல்பை புரிஞ்சுக்கிட்டு அவர்களின் சொற்களை பொறுத்து கொள்ளுதலுக்கு பேர் தான் அறிவு. நாம சொல்ற மாதிரி அறிவுங்கிறது ஏட்டுக்கல்வியோ படித்து பட்டங்களை வாங்குறதே இங்க நல்லந்தோனா அறிவுன்னு சொல்லுவோம். அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல், பேதையார் என்பது அறிவில் குறைபாடுடைய அறிவில்லாதவர்களின் சொற்களையும் பொறுத்து கொள்ளுதலுக்கு பேர் தான் அறிவு அப்படிங்கிற. இப்ப முதல்ல இந்த ஐந்து வரிகள் பாத்துருங்களேன். ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல், பொற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை, அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். இந்த ஐந்து வரிகளுக்குமான விளக்கத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்த பகுதியை பாருங்களேன். அடுத்து ஒரு நான்கு வரிகள் இருக்கு. செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை, முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல், புறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். சரிங்களா. இப்ப முதல்ல செறிவு. செறிவுனா என்ன, கூறியது மறாமை அப்படிங்கிற. மறாமை என்றால் மாறாமல் இருக்கிறது. கூறியதுனா சொன்ன சொல்ல தவறக்கூடாது, கொடுத்த வாக்கை மறக்க கூடாது இல்லையா. அது ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்ப செறிவு என்றால் ஒருவர்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறோம் அப்படின்னா உயிரே போனாலும் அந்த வாக்கை காப்பாற்றும். அப்படி அந்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னா அப்படி வாக்கு கொடுத்துருக்க கூடாது. வாக்கு கொடுத்தாச்சு, உயிரை கொடுத்தாது அந்த வாக்கை காப்பாற்றும். அது ரொம்ப தேவையானது கூட இல்லையா. அப்ப செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, தான் கொடுத்த வாக்கை சொன்ன சொல்லிலிருந்து மாறாமல் அந்த வாக்கினை அந்த சொல்லை காப்பாற்றுதல் தான் செறிவு அப்படிங்கிறாரு. அடுத்தது நிறை எனப்படுவது. நிறை எதுதர்மா, நிறை மறை பிறர் அறியாமை அப்படிங்கிறார். நிறை என்றால் இங்க ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் உண்டு. எதுதர்மா தலை சிறந்த ஒழுக்கம் அப்படின்னா மறை பிறர் அறியாமை. மறை பொருள் என்றால் ரகசியம் என்றிருக்கும். ஒருவர் நம்மிடம், ஒரு நண்பரே நம்மிடம் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ரகசியத்தை, ஒரு விஷயத்த சொல்ற, சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த விஷயத்த யார்ட்டையும் சொல்லாதீங்க, உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஏன் எல்லாரையும் விட்டு நம்மிடம் மட்டும் வந்து சொன்னார் அப்படின்னு கேட்டா நம்ம மேல அவருக்கு நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். நம்ம யாருக்கு ரகசியத்தை சொல்லுவோம், யாரும் ரொம்ப 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 நம்புறோமோ அவங்கள்ட்டதான் அந்த ரகசியத்தை சொல்லுவோம். அவங்க வந்து ரகசியத்தை காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள்ட்ட அந்த ரகசியத்தை சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். சொல்லுவான் அவன், ஐயோ அவன் ஓட்ட வாய்ப்பா, ஒரு விஷயத்த யார்கிட்ட சொல்லாதங்கிறோமோ அதுதான் போய் முதல்ல சொல்லுவான், அவன் நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப நிறை என்றால் மறை பிறர் அறியாமை, தனக்கு தெரிந்த விஷயத்த, தனக்கு தெரிந்த செய்திய இது ரகசியமான மறைபொருள் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை அடுத்தவர்களுக்கு சொல்லாமல், அடுத்தவர்களுக்கு தெரியாமல் காப்பாற்றுவதுதான் நிறை அப்படிங்கிறாங்க. அப்போ நிறை என்பது மறைபொருளை பிறர் அறியாமல் காத்தல். மறைபொருள் என்பது ரகசியம். பொருள்ல இங்க பணமோ காசோ சொன்ன சொல், ஒருத்தர் வந்து ரகசியமா ஒரு விஷயத்த சொல்றாங்க, நம்ம அது மேல இருக்க நம்பிக்கை இல்லை அப்படின்னா அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். மாறி நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா அவரை சொன்னவருக்கு நம்ம மேல அந்த நம்பிக்கை போயிடும் இல்லையா, நம்ம எல்லாம் நம்பிக்கையற்றவர்களாக மாறிடும் இல்லையா. நாளைக்கு போய் நம்மள்ட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஐயோ அவர்கிட்ட சொன்னா சரியா வராதுப்பா, அவர் எல்லாத்தையும் சொல்லிடுவாரு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னா. நிறை என்றால் மறைபொருளை பிறர் அறியாமல் பாதுகாத்து வச்சுக்கிறது, நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும், அது பேர்தான் நிறை அப்படிங்கிறாங்க. அடுத்தது முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் வவ்வல் அப்படிங்கிறாங்க.
அது என்ன கண்ணூடாது அப்படின்னா ஒரு பக்க சார்பு இல்லாமல் முறை என்றால் இங்க நீதி முறைன்னு வச்சுக்கோ. நீதி சொல்றப்போ எப்படி நீதி வழங்கணும் அப்படின்னு கேட்டா, ஒரு பக்க சார்பு இல்லாமல் நடுவு நிலையிலிருந்து நீதி சொல்லி இந்த உலக உயிர்களை வவ்வால் என்றால் பாதுகாத்தல் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஒரு பக்க சார்பு இருந்தா அது வந்து நீதியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இல்ல. ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா இரண்டு தரப்பையும் நம்ம கேட்கணும். நீ செய்தது சொல்லுன்னு சொல்லி இரண்டு பேர்ல யார் தவறு இருக்குன்னு பார்த்து உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கணும், தவறு செய்யாதவனை காப்பாத்தணும். இதுதான் முறை இல்லையா, நீதி முறை. வள்ளுவர் சொல்றா, நீதி சொல்றவன் எப்படி இருக்கணும், துலாக்கோல் மாதிரி இருக்கணும். எப்படி தராசு தண்ணில் வைக்கப்படுகின்ற பொருளின் எடையை சரியாக சொல்கிறதோ அது போல நீதி முறையில இருக்கக்கூடியவன், நீதி சொல்லக்கூடிய இருக்க இடத்துல இருக்கவன் சமமா இருக்கணும். ஒரு பக்க சார்பு இருக்கக்கூடாது இல்லையா. அதனாலதான் வள்ளுவர் சொல்றார், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். நீதி முறை வலுவாது ஒரு மன்னன் இருந்தானா இந்த உலகம் அவனை இறைவனாக கொண்டாடும், கடவுளுக்கு இணையாக அந்த அரசனை வைத்து போட்டுவார்கள் மக்கள் அப்படிங்கிறான். அப்போ கண் ஓடாது உயிர் வவ்வல் என்றால் ஒரு பக்க சார்பு இல்லாமல் உண்மையிலே குற்றம் செய்தவனுக்கு தண்டனையை வழங்கணும், நிரபராதிய பாதுகாக்கணும். இதுதான் உண்மையான முறை அப்படிங்கிறாங்க இல்லையா, ஒரு பக்க சார்பு. இன்னைக்கு நிறைய நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, நீதி மன்றங்களின் மீது நமக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கிறதுக்கு காரணம், இன்னைக்கும் நமக்கு தராசு துலாக்கோல் போன்ற நீதி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் நீதிமன்றத்தை நோக்கி ஓடுறோம் இல்லையா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், நம்மால் தீர்க்க முடியாத பிரச்சனையா இருந்தா இன்னைக்கு நீதிமன்றத்தை நோக்கி தான் நம்ம எல்லாரும் போயிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, நீதிமன்றங்கள் கண்ணோடாது உயிர் வவ்வல் ஆகிய தொழிலை செய்கின்றன என்று நம்புறோம். இந்த நம்பிக்கையை தான் நம்ம என்ன பண்றது, நீதிமன்றத்தை நோக்கி நடத்துது. முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர்களை பாதுகாத்தல், மனுநீதி சோழன் செய்தான் இல்லையா. தவறு செய்தது தன் மகனாக இருந்தாலும் அவனுக்கான நீதியை சரியா வழங்கினான் இல்லையா. ஒரு பசுவுக்கான நீதியா, ஒரு கன்றுக்கான நீதியா, ஒரு உயிருக்கான நீதியா, ஒரு தாய்க்கான நீதியா வழங்கினாலதான் 2000 வருடங்கள் கழிச்சு இன்னைக்கு நம்ம மனுநீதியை சொல்லிட்டு இருக்கோம். நீதி முறை அப்படின்னு சொன்னா நம்ம மனுநீதி சோழனை நினைவுபடுத்துறது காரணம், அவன் ஒரு பக்க சார்பு இல்லாமல் துலாக்கோல் போல் நடந்து கொண்டவன். அதனால சொல்ல, முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல். அடுத்தது பொறை எனப்படுவது, பொறை என்றால் பொறுமை. பொறை எனப்படுவதே போற்றாரை பொறுத்தல், போற்றார் என்றால் தன்னை இகழ்பவர்களையும் பொறுத்து கொள்வது. நமக்கு பிடித்த ஒரு தப்பு செஞ்சா நம்ம மன்னிச்சிருவோம் ஈஸியா இல்லையா, ஆமா பாவம் எனக்கு வேண்டியவன், அவன் என்னோட நண்பன், ஏதோ தெரியாம செஞ்சுட்டான், அதுக்காக அவனை வெறுத்துட முடியுமா, அவன் என் உறவுக்காரன், என் குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு அவர்கள்ட பொறுத்துக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் உண்மையான பொறுமை எதுமா, நமது பகைவனின் தவறை கூட நம்ம பொறுத்துக்கணும். பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே நம்ம பாடல் படிச்சிருக்கோம் இல்லையா, அது போன்ற நெஞ்சம் உடையவர்கள் தான் உண்மையான பொறுமைசாலிகள். போற்றாரை என்றால் இகழ்வாரை, நம்ம இகழ்ந்து பேசுபவரையும் நம்மிடம் முரண்பட்டவர்களையும் நம்மை திட்டுபவர்களையும் நாம பொறுத்துக்கணும். அந்த அந்த அளவுக்கு பொறுமை வேணும். வள்ளுவர் சொல்றார் இல்லையா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படிங்கிற. பூமி எப்படி தன்னை தோன்றவனை கூட தாங்கி பிடிச்சு நிக்கிறதோ அது போல தன்னை இகழ்பவரையும் பொறுத்து கொள்ளுதல் தான் உண்மையான பொறுமை. அந்த பொறுமை இருக்கவன் தான் உலகத்தாரால் போற்றப்படுகின்றான். அங்கே சொல்றாங்க, பொறை எனப்படுவது போற்றாரை, போற்றார் என்பது நமது நம்மை இகழ்பவர்களையும் பொறுத்து கொள்ளுதல் தான் உண்மையான பொறுமை அப்படிங்கிறாரு. நான்கு வரிகளை மீண்டும் ஒருவரை பார்த்தலாம். செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை, முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல், பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். ஆக நல்லந்து உணர்ச்சல இத்தனை நற்பண்புகள் இருக்கு, இது எல்லாமே நமது முன்னோர்கள் காட்டியிருக்காங்க இல்லையா. அப்போ பண்பு எனப்படுவது பாடு அறிந்து ஒழுகுதல் அப்படின்னா, இங்க நல்லந்து உணர சொன்னது எல்லாமே நமக்கு முன்னோர்கள் காட்டிய வழி. இந்த வழியில நம்ம நடந்தா நமது வாழ்க்கை இன்பமாக இருக்கும் அப்படிங்கறதுதான் நல்லந்து உணர் கூற வந்த பாடலோட கருத்து.
அப்படியே இந்த பாடல் முழுமையா நான் காட்சிப்படுத்திருக்கேன். மீண்டும் ஒரு முறை இந்த பாடல் வரிகளை பார்த்தோம். ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பு எனப்படுவது தன்கிளை சராமை, அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல், செருவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை, முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் வவ்வல், பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இந்த செயல் பகுதிக்கு இறுதியில ஒரு சொல்லும் பொருள் பகுதி கடின சொற்களுக்கான பொருள் கொடுத்திருக்காங்க. அளந்தவர் என்றால் வறியவர், அற்றுதல் என்பது வறியவருக்கு உதவுதல் அப்படின்னு. செராமை என்றால் வெறுக்காமை, தனது உறவினர்கள் தவறு செஞ்சிருந்தாலும் அவங்களை வெறுக்காமல் பாதுகாக்கிறதா செராமை, வெறுக்காமை அப்படின்னு. நூன்றல் என்றால் பொறுத்து கொள்ளுதல், போற்றார் என்றால் பகைவர், கிளை என்பதன் பொருள் உறவினர், பேதையார் என்பதன் பொருள் அறிவற்றவர், மறாமை என்றால் மறவாமை, பொறை என்பது பொறுமை என்று பொருள். தேர்வு நோக்கில் நம்ம எப்பவுமே பின்னால் உள்ள பயிற்சி பகுதிகளோடு சேர்த்துதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைய இந்த பாடறிந்து ஒழுகுதல் செயல் பகுதிக்கு இறுதியில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி பகுதியை பார்த்தோம். பசியால் வாடும் டேஷ் உணவளித்தல் நமது கடமை, பிரிந்தவர்க்கு அளந்தவர்க்கு சிறந்தவர்க்கு உயர்ந்தவர்க்குன்னு பார்த்தா, பசியால் வாடும் அளந்தவர்க்கு, அளந்தவர் என்றால் வறுமையில் உள்ளவர்களுக்கு உணவளித்தல் நமது கடமை. நம்மை டேஷ் பொறுத்து கொள்ள வேண்டும், நம்மை இகழ்வாரையும் பொறுத்து கொள்ள வேண்டும், நம்மை இகழ்வாரையும். மறைபொருளை காத்தல் என்பது, மறைபொருளை காத்தலதான் என்னன்னு சொல்றாங்க, நிறை அப்படிங்கிறாங்க. நிறையனப்படுவது மறை பிறர் அறியாமை. பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாடு கூட்டல் அறிந்து. பாடி என்பது முன்னோர்கள் காட்டிய வழியை அறிந்து அதன்படி நடக்கணும், அதான் பாடறிந்து ஒழுகுதல்ன்றாங்க. முறை கூட்டல் எனப்படுவது என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது முறை எனப்படுவது என்பதுதான் சரியான விடை. இத்துடன் இந்த செயல் பகுதி நிறைவடைகிறது. இனிவரும் பகுதிகளை அடுத்தடுத்த கண்ணிகளில் காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த பாடல்கள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து நம்ம தமிழாசிரியர் சேனலோட இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.